हलो फ्रेंड्स वेलकम बैक टू अन प्रिंसेस चैनल सो इन्हीं नम्बर वीडियो लेने पाक पोरोना एप्पी अमेरिकन सबसे सेलेंडा आंग फ्रेंड्स वीडियो को ला पोला हाय हाय ஓகே இப்போ நம்ம அமெரிக்கன் சாப்ஸி செய்யறதுக்கான இன்கிரியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸை வச்சுக்கோங்க பாயில் பண்ண நூடுல்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஜாகிரி கொஞ்சம் சால்ட் அப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸ் ரெட் சில்லி அப்புறம் வந்து பெப்பர் சோயா சாஸ் கெச்சப் அப்புறம் வந்து ஃப்ளோர் கார்ன்ஃப்ளோர் சாப்டு ஆனியன் கொரியாண்டர் 100 கிராம் சிக்கன் நான் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கேப்சிகம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கார்ன் ஒரு பேனில் ஆயில் வச்சுக்கலாம் ஆயில் ஹீட் ஆகட்டும் அந்த மீன் வாயிலில் பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இதில் நூடுல்ஸை ஃப்ரை பண்ணலாம் ஒரே சமன்னா போடணும் இதை ஃப்ரை பண்ணுறப்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது हाफ वे फ्राई आयिडुच्चु इन्नो 2 मिनट्स रेडी आयिडुम फ्राइड नूडल्स फ्रेंड्स इप्पो नूडल्स नल्ला फ्राई आयिडुच्चु इप्पो इदु अप्पडिये एडुत्तिडलाम सो इप्पो मत्त बैच ऑफ नूडल्स सो इप्पो मत्त बैच ऑफ नूडल्स यू इदे मारी फ्राई पण्णि एडुत्तिडलाम ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் நான் வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறது இல்லை செசமி ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ ஹீட் ஆன ஆயிலில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் சில்லி சாஸ் ஆனியன் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஆனியன் ஆட் பண்ணலை கேப்சிகம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே செமி ஃப்ரை ஆனால் போதும் டீப் ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் இல்லை ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம்மையாக குக் ஆயிடுச்சு இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட எவ்வளோ வைடான பாத்திரம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்
இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம் உங்க தேவைக்கு ஏற்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா pepper white pepper வேணா கூட ஆட் பண்ணலாம் பட் நான் இன்னைக்கு வந்து நார்மல் black pepper தான் ஆட் பண்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா tomato ketchup இந்த ஒரு ஃபுல் கப்புமே ஆட் பண்ணனும் இந்த மிக்சர் வந்து நல்லா mix ஆகணும் ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம இந்த மிக்சிங் கிரேவி மிக்சிங் பாத்துட்டீங்கன்னா நல்ல யம்மியா செம்ம கலர்ல ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ வந்து corn flour வந்து mix பண்ணி வச்சிருக்கோம் வாட்டர்ல இதுதான் வந்து கிரேவியோட திக்னஸ் கொடுக்கும் இந்த வாட்டர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆட் பண்ணிடுவோம் இப்போ வந்து 1 கப் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணனும் தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம் இது இன்னும் திக் ஆகும் வெயிட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் ஒயிட் வினிகர் ஆட் பண்றேன் லைட்டா புளிப்புக்கு ஆட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் வந்து அமெரிக்கன் சாப்ஸ் வே சாஸ் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இதுதான் ஃபினிஷிங் சாஸோட திக்னஸ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் சோ இந்த கன்சிஸ்டன்சில நம்ம நூடுல்ஸ் கூட mix பண்றப்போ ரொம்ப யம்மியா டேஸ்டியா இருக்கும் இது ஒரு ஸ்வீட்டான டிஷ்ங்கறங்கட்டிக்கு நம்ம இதல வந்து sugar ஆட் பண்ணுவோம் நான் வந்து sugar ஆட் பண்ணல brown sugar தான் ஆட் பண்றேன் ஹெல்த் காரணமா फ्रेंड्स இப்போ அம்மா ஃபுல்லா finish பண்ணிட்டாங்க நாம வந்து லைட்டா ஃபினிஷிங்காக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம் ஓகே फ्रेंड्स பார்க்கவே ரொம்ப எம்மியா இருக்கு இப்போ இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் இப்போ ஃபினிஷிங்க்கு ஒரு ஹாஃப் பாயில் போடுறோம் அமெரிக்கன் சாப்ஸில ஹாஃப் பாயில் மஸ்ட் இப்போ நம்ம சாப்ஸி அசெம்பிள் பண்ணலாம் ஃப்ரைட் நூடுல்ஸ் இங்க இருக்கு இப்போ இது மேலே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சாஸ் அமெரிக்கன் சாப்ஸி சாஸ் சாஸ் வந்து மேலே போடுறோம் ஃபுல்லா கவர் ஆகட்டும் சூப்பர் கம்ப்ளீட்டா போட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ஹாஃப் பாயில ப்ளேஸ் பண்ணனும் ஓகே இது மேல garnish பண்றதுக்கு கொஞ்சம் coriander leaves போடலாம் சோ என் பொண்ணோட favorite american chopsy noodles ரெடி ஆயிச்சு guys நான் இப்ப அனுஷிதாக்காக செஞ்ச american chopsy noodles ரெடி ஆயிச்சு இப்ப அவகிட்ட குடுக்குறேன் பார்க்கலாம் என்ன கமெண்ட் வருதுன்னு yummy 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 சோ இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் சூப்பரா இருக்கு இதை வந்து நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பை பை